அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த ஆறு மில்லியன் உதவித்தொகையில் பொருளாதார நெருக்கடிக்கு இரண்டு மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூக சேவைகளை அதிகரிக்கவும் சமூக ஒத்திசைவுக்கான குறிப்பிட்ட அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்யவும் எதிர்மறையான பொருளாதார தாக்கங்களை தணிக்கவும் மிகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை அதிகரிப்பதற்கும் இலங்கைக்கு இரண்டு மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை அரசாங்கத்திற்கு சுகாதார அமைப்புகளுக்கும் தொற்று கண்டுபிடிப்பு மற்றும் கண்காணிப்பை செயற்படுத்தவும் ஒன்று தசம் மூன்று மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொரோனா தொற்று ஏற்பட்டதில் இருந்து சுமார் ஒன்று தசம் ஆறு பில்லியன் டாலரை சர்வதேச அபிவிருத்தி அவசர சுகாதாரம் மனிதாபிமான பொருளாதார மற்றும் மேம்பாட்டு உதவிகளுக்காக அரசாங்கங்கள் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது